அணுகிடும்போது பங்கம் வரா மலுன்னை தாங்கினே பாதையில் கஷ்டம் அணுகிடும்போது பங்கம் வரா மலுன்னை தாங்கினே சோர்ந்திடும்போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன் சோதனையாலே சோர்ந்திடும்போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன் ஜோதியை உன்னில் ஜொலித்திட செய்திட்டேன் ஜோதியை உன்னில் ஜொலித்திட செய்திட்டேன் கீதங்கள் பாட வைத்தீட்டே செய்ய கீதங்கள் பாட வைத்தீட்டே கிருபை உன்னை இன்னால் வரையும் காத்தது இக்கிருபை கிருபை உன்னை இன்னால் வரையும் காத்தது இக்கிருபை சஞ்சலத்தாலே எங்கும்போது உன் அண்டை வந்தீட்டேயும் சஞ்சலத்தாலே எங்கும்போது உன் அண்டை வந்தீட்டேயே நல்லோனா ஈச்சனல் தூதரே ஈந்தீட்டே நல்லோனா நான் சொந்தமாக்கினே இன்று உன்னை நான் சொந்தமாக்கினே கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபை கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபை செய்தேன் சிற்பமாக உன் கரம் பிடித்தேன் ஜெயமான பாதை செஞ்சிட செய்தேன் சிற்பமாக உன் கரம் பிடித்தேன் ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே சேவை செய்ய உம் கிருபை தந்தேனே சேவை செய்ய உம் கிருபை தந்தேனே கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபை கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபை மண்ணில் பிரித்து உன்னை நாள் வரையும் காத்தது இக்கிருபை
சஞ்சர காலே இங்கும் போது உன் அண்டை வந்திட்டே நல்லோதா ஈற்றல் தூணை தீந்திட்டே நல்லோதா இன்று முன்னை நான் சொந்தமாக்கினேன் இன்று முன்னை நான் சொந்தமாக்கினேன் கிருபை செப்பமாக உன் கரம் பிடித்தே ஜெயமன பாதை செஞ்சிட செய்தே செப்பமாக உன் கரம் பிடித்தே ஜெய ஜெய கீதங்கள் தோடி தீட செய்தேனே ஜெய ஜெய கீதங்கள் தோடி தீட செய்தேனே சேவை செய்ய உருவை தந்தேனே சேவை செய்ய கிருபை தந்தேனே கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது இக்கிருபை கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது இக்கிருபை என்றென்றுமாக இக்கிருபை காத்த கொண்டினுனை இம்மண்ணில் பிரித்து கிருபை காத்து கொண்டிடுதே இம்மண்ணில் பிரித்து இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே என்றுமாக என் கிருபை காத்து கொண்டிடுதே இம்மண்ணில் பிரித்து என் கிருபை காட்டு கொண்டினுடை இம்மண்ணில் பிரித்து இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்றுமாக என் கிருபை காட்டு கொண்டினுடை இம்மண்ணில் பிரித்து இன்றுமாக என் கிருபை காட்டு கொண்டினுனை இம்மண்ணில் பிரித்து இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா இன்னொரு மகனே காப்பினி உன்னைனா உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே 206வது மலையாள பாட்டு கைவிடுகில்லா நின்னே விடுகையில்லா ஞா அநாதனாயோர் நானும் விடுகையில்லா கைவிடுகில்லா நின்னே விடுகையில்லா ஞா அநாதனாயோர் நானும் விடுகையில்லா லோகஸ்தாபனமுமே கைவிடுகில்லா நின்னே விடு
கை விடுகில்லா நின்னே விடுகையில்லா அநாதனாயொரு நாளும் விடுகையில்லா ஜடத்தை அனுசரிச்சு இகத்தில் வசிச்சிடுவா ஜடத்திலு கடக்காரல்லா நீங்கள் ஜடத்தை அனுசரிச்சு இகத்தில் வசிச்சிடுவா கை விடுகில்லாதே விடுகையில்லாதாயொரு நாளும் விடுகையில்லா ஏக பிரதஷைக்காயே நின்னே விழிச்சவனாம் நான் ஜீவிக்கொண்டதால் ஜீவிச்சிடு ஏக பிரதஷைக்காயே நின்னே விழிச்சவனாம் நான் ஜீவிக்கொண்ட புதிய மகிமையில் நீருத்திடும் மகிமையில் நீருத்திடும் புதிய நியமத்தின் மத்தியஸ்தனாகுந்ததால் மகிமையில் நீருத்திடும் மகிமையில் அநாதனாயொரு நாளும் விடுகையில்லா கை விடுகில்லா நின்னே விடுகையில்லா அநாதனாயொரு நாளும் விடுகையில்லா ஆசுவிசேஷத்தின் அவரன போஸ்தலனும் உபதிஷ்ட அவனர போஸ்தலனும் உபரிஷ்ட வாயுத்தம் வந்ததினா மல்கி செய்திக்கின்றதாம் பௌரோகியதத்தாலின்மே மகிமையில் நீருத்திடும் கை விடுகில்லா நின்னே விடுகையில்லா அநாதனாயொரு நாளும் விடுகையில்லா கை விடுகில்லா நின்னே விடுகையில்லா அநாதனாயொரு நாளும் விடுகையில்லா ஆசுவிசேஷத்தின் அவனர புஸ்தலனோ உபதிஷ்ட வாயும் தான் வந்ததினா ஆசுவி
சுவிசேஷத்தில் அவர் அப்போஸ்தலனும் உபதேசவாயும் கைவிடுகில்லா நின்னே விடுகையில்லா ஞா அநாதனாயோருனாலும் விடுகையில்லா கைவிடுகில்லா நின்னே விடுகையில்லா ஞா அநாதனாயோருனாலும் விடுகையில்லா ஜெயிச்சவர் கோருக்கிடும் விஜய சிம்ஹாசனத்தில் ஜெயிச்சு தாதனோடு கூடியிருந்தது போ ஜெயிச்சவர் கோருக்கிடும் விஜய சிம்ஹாசனத்தில் ஜெயிச்சு தாதனோடு கூடியிருந்தது போ ஜெயிச்சிடாம் ரித்துவினா வெறுத்திடாம் மிகத்தையும் மகிமை நிறுத்திடுவா மகிமை நிறுத்திடுவா ஜெயிச்சிடாம் ரித்துவினா வெறுத்திடாம் மிகத்தையும் மகிமை நிறுத்திடுவா மகிமை நிறுத்திடுவா கைவிடுகில்லா நின்னே விடுகையில்லா ஞா அநாதனாயோரு நாளும் விடுகையில்லா 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 கைவிடுகில்லா நின்னே விடுகையில்லா ஞா அநாதனாயோரு நாளும் விடுகையில்லா. இந்த மாதத்திலோ கடைசி மணி நேரத்திலே தேவன் கிருபையாய் நம்மை கொண்டு வந்தபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us praise God for graciously bringing us to this last hour of this month. Praise the Lord, 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 praise the Lord. தேவன் கிருபையாக ஈவாக நமக்கு கொடுத்த ஆனந்த விசேஷித்த கூட்டங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us praise God for graciously giving us all these meetings. Praise the Lord, 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 praise the Lord. இப்போது உங்களுடைய இருதயம் உடைய வேண்டும். Now your heart should break. ஒரு நன்றி உள்ள இருதயம் உண்டாக வேண்டும். You should have a grateful heart. இரட்சிப்புக்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். We have to praise God for this great salvation. Praise the Lord, 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 praise the Lord. சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். The psalmist says that the Lord shall arise and the enemies shall be scattered. தேவன் எழுந்தருளும் போது உன் ஜீவியத்தில், உன் குடும்பத்தில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், இதோ ஆண்டவர் எழுந்தருளும் போது சத்துருக்களுக்கு அங்கு இருக்க முடியாது. When God arises in your personal life and in your family, the enemies can't dwell there. Hallelujah. உந்தன் பெலத்திலே தேவா எழுந்தருளும், உந்தன் மகத்துவத்தின் மேன்மையுடன். உந்தன் பெலத்திலே தேவா எழுந்தருளும், உயர் பெலத்தினால் இம்மை நிறைத்திடும். சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்று வலிக்க வல்ல நாயகரி. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்று வலிக்க வல்ல நாயகரி. சகலமும் செய்தோரா தைரியமாய் நின்றிட,
சத்துவம் தாரும் ஐயனே, சகலமும் செய்தோரால் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் ஐயனே. விசுவாசத்தோடு பாடுங்க. சர்வத்தையும் கீழ்ப்படுத்த தேவன் பலப்படுத்துகிறார். இன்று அளிக்க வல்ல நாயகனே, சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்று அளிக்க வல்ல நாயகனே, சகலமும் செய்தோரா தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் ஐயனே, 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 சகலமும் செய்தோரா தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் ஐயனே. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் வியாதி படுக்கையில எவ்வளவோ நாட்களாக காணப்படுகிறார்கள். Many children of God are found in a sick bed for many days. அவர்கள் சரீர பிரகாரமான வியாதியோடு தேவ சமூகத்துக்கு அந்நியராய் அங்கே காணப்படுகிறார்கள். They are found as strangers because of the sickness in their body. தேவ சமூகத்துல இருந்து பங்கெடுக்க முடியாத நிலவரத்தில் இருக்கிறார்கள். They are unable to attend the presence of the Lord. நம்மில் பலரும் தேவ சமூகத்துல இருந்து பங்கெடுத்தாலும் ஆத்மாவிலே பல வியாதிகள். But even though we partake in the presence of the Lord, there are many sickness in our soul. நம்பிக்கையற்ற நிலவரங்கள். Many hopeless situation. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். முழங்கால நின்று நாம் போராட போகிறோம். Now we are going to pray. Let us stand on our knees and wrestle with God. எதற்காக தெரியுமா? ஒரே காரியத்துக்காக இப்ப ஜெபிக்க போறோம். For what reason we are going to pray? For one reason. வியாதியஸ்தர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். The sick people should be quickened and revived. இந்த இடத்துல கடந்து வந்த ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். Each and everyone who came here should be quickened in their spirit. ஒரு விசேஷித்த அபிஷேகத்துக்காக இப்ப நம்ம முழங்கால நிக்கிறோம். We all are standing on our knees for a great anointing and special anointing. சாவுக்கினமான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that the Holy Ghost which quickens our mortal bodies. அந்த அபிஷேகத்துக்காக இப்பொழுது நம்ம முழங்கால நிற்கிறோம். For that anointing we are standing on our knees. ஆமென். ஹல்லேலூயா. தேவனே. ஹல்லேலூயா. இப்போ ஒன்றே ஒன்றுக்காக தேவசமூகத்திலே கதறுங்கள். கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு. It is cry aloud in the presence of the Lord for only one reason, so that the dead might be quickened and they may come back to life again. ஆண்டவரே, என் ஆத்துமா செத்து போன லெவலத்தில் இருக்கிறது. Oh Lord, my soul is in a dead state. என் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போன லெவலத்தில் இருக்கிறது. My spiritual life is found in a dead state. என் சரீரம் பல வியாதிகளால் செத்து போன லெவலத்தில் இருக்கிறது. My body is found in the dead state due to many sicknesses. அதுவல்ல, இந்த சபையிலும் பலர் பேர் வியாதிப்பட்டு கர்த்தாவே மரணப்படுக்கையிலே காணப்படுகிறார்கள். Likewise, oh Lord, in the church many are sick and they are found in the dead state. ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த சபையானது செத்து போன நிலவரத்தில் இருக்கிறது. Spiritually also the church is found in the dead state. ஒரு சபையை பார்த்து ஆவியானவர் சொல்கிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். Looking at one church, the Holy Spirit told that thou hast the name that thou livest and art dead. நாம் ஒப்புக்கொள்வோம், நாங்கள் செத்த நிலவரத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. Let us accept and acknowledge it. Oh Lord, we are found in the dead state. எங்களுக்கு ஒரு ஆவி தேவை. We need a spirit. காற்று திசை நான்கிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஆவி. The spirit which came forth from the four directions of the wind. கொலையுண்ட எங்களை உயிர்ப்பிக்கும்படியான ஆவி. The spirit which revives and quickens us we who are dead. அந்த ஆவிக்காக நாங்கள் முழங்கால நிற்கிறோம் ஆண்டவரே. Oh Lord, we are standing on our knees for that spirit. அந்த ஆவி எங்களை சந்திக்க வேண்டும். That spirit should meet us. தனிப்பட்ட என்னை சந்திக்க வேண்டும். It should meet me personally. என் குடும்பத்தை சந்திக்க வேண்டும். It should meet my family. இந்த சபையை சந்திக்க வேண்டும். It should meet the church.
இந்த கூட்டத்துக்கு வர தடைப்பட்ட யாவரையும் சந்திக்க வேண்டும். It should meet all those who have not attended this meeting. கேளுங்க கேளுங்க போராடி கேளுங்க. நாங்கள் தேவ சேனையாய் மாற வேண்டும். We should be changed as the army of God. நாங்கள் காலூன்றி நிற்க வேண்டும். We should stand on our feet. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் காலூன்றி நிற்க வேண்டும். Those who are on their sick bed should arise and stand on their feet. மரித்தோரை எழுப்பிடும் மாவல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்கச் செய்வீர். மரித்தோரை எழுப்பிடும் மாவல்லமை எங்கள் மத்தியில் நீர் விளங்கச் செய்வீர். சௌரமன் சரீரம் உள்ளம் உயிர்த்திட தாருவின் அபிஷேகமே. சௌரமன் சரீரம் உள்ளம் உயிர்த்திட அபிஷேகமே கத்துடைய பிள்ளையே. Child of God. கத்துடைய பிள்ளையே. Child of God. வானத்திலே மேகத்திலே எப்போது மின்னல் உண்டாவதில்லை. In the heaven, that is the sky, the lightnings won't be appearing often. எப்போது மின்னல் உண்டாவதில்லை. The lightning won't appear often. அது எப்போவாவது ஒருமுறை உண்டாகிறது. It appears once in a while. அது உண்டாகிற வேளையில ஒரு பெரிய கிரியை செய்து விடுகிறது. But when it appears, it is doing a great work. பின்மாரின் அபிஷேகம் அப்படியே. The latter anointing is also likewise. கர்த்தருடைய அபிஷேகமும் அப்படியே. The anointing of the Holy Ghost is also the same. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினையாத நேரத்தில் மின்னலை போன்று அவர் இறங்குகிறார். In your life, at an unexpected time, he comes upon you like a lightning. நீ நினையாத ஜெயத்தை அவர் இப்போது உனக்கு கொடுக்கிறார். He is giving you the victory which you didn't expect till now. என் வாழ்க்கை இவ்வளவுதான். That's all my life. என் வாழ்க்கை இவ்வளவுதான். That's all and this is my life. என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. I can't even keep one step further. ஓ இந்த வாழ்க்கையை வாழ எனக்கு இயலவில்லை. Oh, I'm unable to live this life. என்கிற சந்தேகத்தோடு கலக்கத்தோடு தேவ சமூகத்தில் கடந்து வந்த தேவனுடைய பிள்ளையே. Child of God who have come to the presence of the Lord with great doubts and confusion, the Lord is speaking unto you. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். The Lord is speaking unto you. என் பிள்ளையே என்னுடைய மின்னலை உனக்கு அனுப்புகிறேன். My child, I will send forth my lightning. என்னுடைய மின்னல் பரிசுத்த ஆவியின் மின்னலை உனக்கு அனுப்புகிறேன். I will send forth my lightning, that is the anointing of the Holy Spirit. அவர் உன் ஜீவியத்தை மாற்றுவார். He will change your life. அவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். He will give you the victory. அவர் உன்னை சிங்காசனத்துக்கு உயர்த்துவார். He will exalt and lift you through the throne.
இதோ அவர் சியோனுக்கு சொல்லுகிறார். Behold, he is saying unto Zion. சியோனே, நீ ஒரு சாதாரண நபர் அல்ல. Zion, thou art not a ordinary person. உன் பார்வையில் நீ அற்பமாய் இருக்கலாம். According to you, you may be seen to be trivial. மற்றவருடைய பார்வையில் நீ அற்பமாய் இருக்கலாம். According to others, you may be seen to be trivial. உன்னை கண்டு ஜாதிகள் நடுங்க போகிறார்கள். On seeing you, the nations shall tremble. ராஜாக்கள் பிரமிக்க போகிறார்கள். On seeing you, the king shall be filled with wonder and they will be astonished. நீயே சியோன், அப்படி தேவனுடைய சிறக்க பண்ண போகிறார். You are Zion and the Lord is going to make you shine forth victoriously. ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சியோனை சிறக்க செய்வீர். ராஜாக்கள் பிரமிக்க, ஆமென், ஜாதிகள் நடுங்க, சியோனை சிறக்க செய்வீர். சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜமெங்கோ. சாலேமில் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜமெங்கோ. ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சியோனை சிறக்க செய்வீர். ஆமென். ராஜாக்கள் பிரமிக்க, ஜாதிகள் நடுங்க, சியோனை சிறக்க செய்வீர். 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 உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல், என்னுடைய கண்களுக்கு தெரியாமல், அவர் ஒரு பெரிய சுத்திகரிப்பின் வேலையை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்திருக்கிறார். The Lord has done a great work of sanctification in your life and in my life without our knowledge. கர்த்தருடைய பிள்ளையே, அதை நீ விசுவாசி. Child of God, do believe it. ஒரு பெரிய மறுரூபத்தின் வேலையை நம்முடைய வாழ்க்கையில நமக்கே தெரியாமல் அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். He is doing great work of transformation in your life and in my life without our knowledge. ஒரு மண்ணுக்குள்ளே எவ்வளவு வெளியேறப்பெற்ற பொருளை புதைத்து வைத்தாலும், சில மாதங்களுக்குள்ளாக, சில வருஷங்களுக்குள்ளாக அந்த மண் தனக்குள்ளே புதைக்கப்பட்ட பொருளை தன்னை போல மாற்றி விடுகிறது. When a object is hidden inside the sand of the earth, within few months and years, the object is changed as the sand. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மண்ணுக்கு இந்த வல்லமை இருக்குமானால், If the sand which was created by God has great power, அந்த மண்ணை சிருஷ்டித்த தேவனுக்கு எவ்வளவு வல்லமை, Then how great is the power of God who created the sand? நீ அவருக்குள்ளே வா. Come inside him. உன் தோல்வியோடு, உன் பலவீனத்தோடு, உன் விழுகையோடு, உன்னோடு போராடி கொண்டிருக்கிற பாவத்தோடு அவருடைய சமூகத்தில் விழுந்து கட. Come with your failures, weakness, defeats and the sins which are struggling against you and fall before the presence of the Lord. அவருக்குள்ள விழுந்து கட, அவருடைய சமூகத்துக்கு வா. Come and fall in the presence of the Lord. உனக்கே தெரியாமல் தோல்வியோடு அவருக்குள்ளே வந்த, அவர் சமூகத்துக்கு வந்த உன்னை, பாவத்தோடு அவருடைய சமூகத்துக்கு வந்த உன்னை, பின்மாற்றத்தோடு அவருடைய சமூகத்துக்கு வந்த உன்னை, அவர் அவரை போலவே மாற்றுகிறார். Without your knowledge, he is changing you like him who have come to his presence with all your defeats, failures and sins. ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us surrender and praise him. Praise the Lord. Sotaram, 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 sotaram. பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், மயம்படுத்துகிறோம். தேவன் கிருபையாக இவ்வாக நம்ம கொடுத்த ஆனந்த விசேஷித்த கூட்டங்களை திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். பரலோகத்தின் சர்வ மகிமையோடு, மகத்துவத்தோடு நீங்கள் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். வர வேண்டிய எல்லா தேவ ஜனத்தின் தடைகளை இன்னைக்கு போட்டு கொண்டு வாரோம். கட்டுக்களை அவிழ்க்க முடியாக வேண்டிக் கொள்கிறோம். யாதீஸ்வரர்களை குணமாக்க முடிய வேண்டிக் கொள்கிறோம். பரத்திலிருந்து நீ எங்களோடு பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. பரலோகத்தின் தேவன் கிருபையாக ஈவாக தானமாக
நம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த வாக்கு தத்துவம் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். The promise given by the God of heaven by his gifts and his grace to us is that I will uphold thee with the right hand of my righteousness. Isaiah chapter 4 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Fear thou not, for I am with thee. Be not dismayed, for I am thy God. I will strengthen thee, yea, I will help thee, yea, I will uphold thee with the right hand of my righteousness. ஆராதனை முடிந்து வந்த பிற்பாடு பகல்ல ஆண்டவரே, இந்த சபையாருக்கு நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன, இங்கே உள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்டபோது இந்த கடைசி ஒரு போர்ஷன் மட்டும், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஒரு சத்தத்தை கேட்டேன். This morning after the service, when I came here and I was waiting in the presence of God, asking of the Lord for a promise to be given to the church, the Lord told me this verse: I will uphold thee with the right hand of my righteousness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தில் பிரவேசித்தது ஒரு சாதாரண வழக்கமாக அல்லது பாரம்பரியமாக பிரவேசிக்கிற மாதத்திலோ போல அநேகருக்கு காணப்படும். For many children of God, entering into this month would be very easy, even as any other month they had passed through. ஆனந்த வருடம் மிக 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 முக்கியமானதாக யாருக்கு காணப்படும்? But for whom will this year be very, very, very important? இந்த மாதத்திலோ அல்லது முந்தின மாதத்திலோ பல்வேறு சோதனைகள், பாடுகள், மரணத்தின் கடைசி நுனி வரை கடந்து சென்றவர்கள். Only for the people who had endured sufferings, problems and also who were sick unto death in the ultimate or penultimate month. சுருக்கமாய் சொல்லபோனால் நம்பிக்கை இழந்தவர்கள், இந்த வருடத்தை நாம் முடிப்போமா என்று நம்பிக்கை இழந்த நிலவரத்தில் யார் காணப்பட்டார்களோ, In short, those who were not sure that they will be there to finish this year, அவர்கள் தங்கள் மனதளவில் நம்பிக்கை இழந்தார். They had lost their hope in their mind. அது வியாதி படுக்கையா இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது சில சூழ்நிலைகளா இருக்கலாம். It may be due to their sickness or some other problem that was confronting them. பயங்கரமான சோதனைகளா இருக்கலாம். Maybe cruel temptations. இனி அவ்வளவுதான் முடிந்தது என்கிற மனநிலையில் யார் காணப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த மாதத்தின் முதலாம் நாளை பார்த்தது அது பெரிய ஆச்சரியமும், மறுபக்கத்தில் தேவ சமூகத்தில் பெரிய நன்றி உள்ள உணர்வு உண்டாயிருக்கும். And those there who were thought that their life would be over by the last month, but when they stepped into this new month, it was a marvel for them and they felt their heart was filled with gratitude in the presence of God. இந்த கூட்டத்திலே கடந்து வந்தவர்களை நான் இரண்டு பிரிவாக பிரிக்கிறேன். I am dividing the people who have come here into two categories. ஒன்று வியாதி படுக்கிலே, மரண படுக்கிலே இருந்து கடந்து வந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் என்று எண்ணக்கூடியவர்கள். One group of people are those who were sick throughout the last month and they would have lost their hope also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவங்க இந்த மாதத்தின் முதலாம் நாள் பிரவேசித்து விட்டார்கள், பார்த்து விட்டார்கள். Now they have entered into this new month. ஆனால் மறுக்கூட்டத்தாரை நாம் பார்க்கும்போது, But we consider the other category. அவர்கள் சரீரத்திலே பலமுள்ளவர்களா இருக்கிறார்கள், அவர்களுக்கு வியாதி இல்லை, மரணம் இல்லை, சரீர பிரகாரமான மரணம் வரவில்லை. They are strong and healthy in their body and they are not sick, therefore they do not have any death in their body. ஆனா அதே வேளையில ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், At the same time when we consider the spiritual life, ஜீவித்த ஜீவியத்தை வைத்து தேவன் தம்முடைய தராசை பிடித்து நியாயம் தீர்த்திருப்பார். ஆனால் பலருடைய வாழ்க்கையிலும் 90% மேற்பட்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் என்ன இருக்கும் என்று சொன்னால் முடிந்து போயிருக்கும். If their lives were weighed out in the balances of the Lord, nearly 90% of them would have lost their life. ஒரு கூட்டத்தாருக்கு சரீர பிரகாரமான மரணத்திலிருந்து தப்புவித்து ஜீவனை கொடுத்து இந்த மாதத்தின் முதலாம் நாளை காண செய்திருக்கிறார். For one group of people, the Lord has delivered them from the death in the body, gave them life and also made them to look to this new month. ஆனால் பெருந்திரளான கூட்டத்தாருக்கோ, But for a great multitude of people, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை, ஜீவித்த ஜீவியத்தை அடிப்படையாக வைத்து தேவன் தம்முடைய தராசை பிடித்திருப்பார். ஆனால் அநேகர் தங்களுடைய ஓட்டத்தை முடித்திருக்க வேண்டும், இந்த மாதத்தின் முதலாம் நாளை பார்த்திருக்க முடியாது.
If their life were weighed in the balances of the Lord, most of them should have perished and they shouldn't have got a chance to look into this new month. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி அவ்வளவுதான் முடிந்தது என்கிற மனநிலையில் யார் காணப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த மாதத்தின் முதலாம் நாளை பார்த்தது அது பெரிய ஆச்சரியமும் மறுபக்கத்தில் தேவ சமூகத்தில் ஒரு பெரிய நன்றி உள்ள உணர்வு உண்டாயிருக்கும். And those there who were thought that their life would be over by the last month, but when they stepped into this new month, it was a marvel for them and they felt their heart was filled with gratitude in the presence of God. சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தம், என் நீதியின் பலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். This is the promise that the Lord has given unto me to be told to the church for every one of you. I will uphold thee with the right hand of my righteousness. அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, 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 ப்ரைஸ் தி லார்ட. 347 347. Jesus, you call me, you keep me, you bless me, filling my heart with singing. Your love to me is amazing, my life in you I see. Your love to me is amazing, my life in you I see. Upon your grace my no.
That he had seen. நாம் ஏற்கனவே பார்த்தபடி அருமையான சகோதரனுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அதிலே அவர் தேவனை தரிசித்தார். அவருடைய கையிலே ஒரு புத்தகம் காணப்பட்டது. As we have already meditated, we did see that the Lord had given a wonderful dream to our wonderful brother, and wherein in that very dream he did see God, and there was a book in the hand of God. ஒரு ஊழியக்காரர் பேசிக்கொண்டிருக்கிறார். A servant is speaking. கர்த்தராகிய இயேசு அதை கவனிக்கிறார். The servant of God is speaking, and the Lord Jesus Christ. மாத்திரமல்ல அவர் அந்த புத்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். And not only that, he is writing in that very book. அவர் என்ன எழுதி கொண்டிருந்தார்? சில விஷயங்களை அவர் அடித்து கொண்டிருந்தார். And there are certain things that he was writing, and there were certain things that he was striking out. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. சில விஷயங்களை அவர் அடித்து கொண்டிருந்தார், சில விஷயங்களை எழுதி கொண்டிருந்தார். Certain things he was writing, and certain other things he was striking out. அதாவது ஊழியக்காரர் பேசுகிறதான வார்த்தையை கேட்டு சில விஷயங்களை அவர் அடித்தார், சில விஷயங்களை அவர் எழுதினார். According to the voice spoken by the servant of God, certain things he did write down, and certain things he did struck it out. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. அப்ப அவர் அடித்த விஷயங்கள் இன்று பார்க்கும்போது கர்த்தர் இடத்திலே கர்த்தர் பல விஷயத்தை வேதத்திலே கிறுக்கி போடுகிறார் என்று நாம் படிக்கிறோம். In the word of God we do see that the Lord will blot out many things. We do see so. அவர் அந்த சொப்பனத்திலே பார்த்த காரியத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணார். சின்ன பிள்ளைகள் ஒரு எழுத்தை எழுதி அது தெரியாமல் இருப்பபடியாக, இப்ப நாம என்ன செய்யறோம், ஒரு லெட்டர் எழுதுறோம், அது மற்றவங்க படித்து விடாமல் இருக்கிறதுக்காக, மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக பெண்ணால போட்டு என்ன செய்யறோம், அந்த எழுத்தை வெளியே தெரியாத அளவுக்கு கிறுக்குகிறோம். Just as the same way that that brother did say that as the small children used to scribble certain things, if they have written it wrong, and even we, if we are about to write few letters, and if we do not want others to see it, just as the same way that we do scribble. அதுபோல தேவன் வேதத்தில் சில விஷயங்களை கிறுக்கி போடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்குது. இப்ப நம்முடைய சப்ஜெக்ட் அதுவல்ல, கர்த்தர் கொடுத்த தூது வேற. ஆகவே ஒரு அறிவுக்காக நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். Just for an information sake I am telling this to you. In the word of God we do see many places that the Lord has blotted out many things. யாத்ராமத்திலே நாம் வாசிக்கும்போது, when we read it in the book of Deuteronomy, உன் பேரை நான் கிறுக்கி போடுவேன் புத்தகத்தில் இராதா படிக்கு. யாத்ரா 33:33. Exodus 33:33 we do see that I have blotted out your name. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். And the Lord said unto Moses, whosoever hath sinned against me, him will I blot out of my book. இங்க கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவனுடைய பெயரை கிறுக்கி போடுவேன். Here the Lord does say, whoever hath sinned against me, him will I blot out of my book. அப்ப அவர் அந்த சொப்பனத்தை வந்து என்னிடத்திலே சொன்னபோது எனக்குள்ள ஒரு பயம் உண்டாயிருந்தது.
Therefore, when that particular brother did share this dream unto me, I did have a fear in me. அப்ப ஊழியக்காரன் பேசும்போது ஆண்டவர் என்ன செய்றார், அந்த புத்தகத்துல சொல்றத கிறுக்குறார். அப்ப ஒருவேளை யாருடைய பெயரையும் தேவன் கிறுக்கி விட்டாரோ? Just as the same way when the servant of God was speaking, the Lord did blot out a few things. I was just wondering whether the Lord was blotting out a few names. நீங்க என்ன நினைத்தாலும் சரி, இப்ப அவர் சொன்ன சொப்பனத்தை அதின் அர்த்தத்தை நீங்க எந்த கோணத்துல எடுத்தீங்களோ, எந்த அளவுக்கு உங்க ஜீவியத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்களோ எனக்கு தெரியாது. I did not know how did you take this dream for yourself or in what angle have you meditated upon this very dream. சொப்பனம் கண்டு அவரும் கூட அதை எவ்வளவு நேரம் தியானித்தாரோ எனக்கு தெரியாது. Even that person who did have this very dream, I do not know as to how long he would have meditated upon it. ஆனா என்னிடத்துல சொன்ன கிட்டத்தட்ட 2 நாள் கிட்ட ஆகும் நினைக்கிறேன். என்னிடத்துல சொன்ன அந்த நிமிஷம் வர திரும்ப திரும்ப அதுதான் என்னிடத்துல இடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. It would have been 2 to 3 days since he had told this dream unto me, but this is the very same dream that is speaking to me again and again. அப்ப நான் சொன்னே, கர்த்தாவே யாருடைய பேரும் கிறுக்கி போடப்பட்டிருக்க கூடாது. நீ கிறுக்கின விஷயம் ஒரு விசுவாசியுடைய பேரோ அல்லது ஒரு ஊழியக்காரங்களுடைய பேரோ அப்படி இருக்க கூடாது. Therefore the thing that I did tell unto the Lord was that the very thing that you did blot out from that very book, it should not be any servants of God's name or neither should it be any believer's name. என பல இடத்துல ஆண்டவர் பெயரை கிறுக்கி போடுவேன் சொல்றார். Because in many places the Lord does say that I will blot out your name. வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கூட வாசிக்கும்போது, even when we read it in the book of Revelation 3:5 மூன்றாம் அதிகாரம் 5வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். He that overcometh, the same shall be clothed in white raiment, and I will not blot out his name out of the book of life, but I will confess his name before my Father and before his angels. நாம் யாத்ராமத்தில் படித்தது ஜீவ புஸ்தகம். ஆனா இங்க ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருந்தாலும் வெளிப்படுத்தல மூல பாஷையில இது ஆட்டுக்குட்டி அவனுடைய ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. This very book that we read it in the book of Exodus was the book of life, but in the book of Revelation this is the lamb's book of life which has been written. அப்ப இந்த புத்தகத்திலிருந்து ஆண்டவர் வந்து ஒரு மனிதனுடைய பெயரை கிறுக்கி போட்டால் அது என்ன சம்பவிக்கும்னா, அதுலயே ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய நாமத்தை நான் என்ன செய்வேன், பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவனுடைய நாமத்தை அறிக்கையிடுவேன். கிறுக்கி போடாம இருந்தா, அப்ப கிறுக்கி போட்டால் பிதாவின் முன்பாகவோ தூதர் முன்பாகவோ நம்ம பேரை அல்லது உங்க பேரை உங்க பிள்ளைகள் பேரை ஆண்டவர் ஒருபோது சொல்ல மாட்டார். In this very verse we do see that if he is not blotting out our name from that book of life, then he will confess our name before the Father and before his angels, but instead if he is about to blot out our name and the name of our children, then he will not confess it before the Father. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to his holy name. ஒரு பேரை தேவன் கிறுக்கி போட்டால் அவங்களை குறித்து பிதாட்ட சொல்ல மாட்டார், தூதர்ட்ட சொல்ல மாட்டார். Therefore if at all the Lord is about to blot out a name, he will not confess about them before the Father and his angels. அப்படி ஆனால் அவர்களுக்கு பூமியிலேயும் பாதுகாப்பு இல்ல, நித்தியத்திலே நித்திய நரகத்துக்கு போணும். If it is so, they do not have protection on this earth and even in eternity they will have to inherit only hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to his holy name. ஜீவ புத்தகத்தில் பேர் இல்லாதவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம். In the book of Revelation we do read that whosoever's name has been blotted out in the book of life, they will be cast into hell. வெளிப்படுத்தின 20:15 நாம் படிக்கிறோம். அப்படி we do read so in the book of Revelation 20:15. இப்போ நமக்கு அதெல்லாம் வேண்டாம். இப்போ எனக்கு என்னன்னா, அவர் சொன்ன அந்த சொப்பனத்தில் இயேசுவை அவர் காண்கிறார். அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. இந்த பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவன் என்ன செய்கிறார், அதை கிறுக்குகிறார். அதற்கு பிற்பாடு சில விஷயங்களை அவர் எழுதுகிறார். எழுதின காரியம் அவருக்கு புரியவில்லை. In that very dream that brother did see, the Lord has having a book in his hand and he is writing few things and he is blotting out few things, and on the other side he did see a servant of God preaching few things, and the things that the Lord was able to write in that very book, this particular brother was not able to understand. ஆகவே நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே நீர் கிறுக்கி போடுறது யாருடைய பெயரா இருக்க கூடாது? Therefore the thing that I did ask of the Lord was that the things that you are blotting out, it should not be anyone's name. அவ வந்து எதை கிறுக்கி போட்டார் ஆண்டவர்? Therefore what is it that the Lord did blot out? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to his holy name. அவ கர்த்தர் சொன்னார், நான் யாருடைய பெயரையும் கிறுக்கி போடவில்லை. ஒரு ஊழியக்காரர் சொல்ல சொல்ல பரிந்து பேச பரிந்து பேச ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில உள்ள அக்கிரமங்கள், அவங்க வாழ்க்கையில கடந்து வந்த அக்கிரமங்கள் பாவங்கள், அதான் தீர்க்கதரிசனத்தில் கர்த்தர் பேசினார். அக்கிரமங்கள் பாவங்கள்
அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மீறுதல் வந்தது அதை வந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு காரியமும் எழுதப்பட்டிருக்கும். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் அங்க பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். The Lord did speak unto me and he did say that he was not blotting out anyone's name, but just as the same way that we heard it in the prophecy, the Lord did say that all the iniquities, all the sins and all the things that did come across in our life will be written down in that book. அதை மல்கியாவிலே படிக்கிறோம். We read so in the book of Malachi. 3 அதிகாரம் 16 வசனத்துல ஒரு ஞாபக புத்தகம் இருக்குது. In the 3rd chapter 16th verse we do see that there is a book of remembrance. அப்ப நம்ம தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு குற்றங்கள் குறைவுகள் பாவங்கள் தூதர்கள் உடனுக்குடன் போய் சொல்றாங்க தேவசமூகத்துல. அப்ப என்ன செய்து அந்த ஞாபக புத்தகத்துல சகலமும் எழுதப்படுகிறது. Therefore every single day the sins, the iniquities that does come across in our life, the angels are reporting it unto the Lord and the Lord is writing it down in the book of remembrance. தேவன் கடைசி நாள் ஒரு மனிதன் நியாயந்திருக்கும்போது அந்த புத்தகத்தை பார்த்து தான் நியாயந்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்திலே படிக்கிறோம். In the book of Revelation 20th chapter we do see that when the Lord is about to judge during the last days he does judge everyone according to what is written in that very book. கர்த்தரே பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கும்போது In the book of Revelation when we read 12th வசனம் the 20th chapter 12th verse மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். கவனிங்க, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். I saw the dead small and great stand before God. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. இப்ப பாருங்க, புத்தகம் என்று சிங்குலர்ல அல்ல, புத்தகங்கள் திறக்கப்பட்டன. Here we see that the books were opened. It is not in a singular form, it is not the book were opened. அப்ப இந்த புத்தகங்கள் எல்லாம் அடுத்து வேற ஒரு புத்தகம் இருக்குது. அடுத்து வாசிங்க, ஜீவ புத்தகம். ஜீவ புத்தகம் இன்னும் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. பாருங்க, புத்தகங்கள் ஜெனரலா சில புத்தகங்கள் இருக்கு, அது திறக்கப்படுது. அது இல்லாம ஜீவ புத்தகம்னு வேற ஒரு புத்தகம் திறக்கப்படுது. There are many books which is generally there and those books were open and another book which is the book of life was also opened. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். மரித்தோர் என்ன செஞ்சாங்க, சிறியோரும் பெரியோரும் அவங்க கிரியைகள் என்னவோ அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. உதாரணமா, இப்ப உலக மனிதனா இருந்தா அதுக்கு ஒரு புஸ்தகம், உலக மனிதனா இருந்தா ரட்சிக்கப்படாதவனா இருந்தா அதுக்கு தனி புஸ்தகம், அதுக்கு தனி புக்கு. வெறும் ரட்சிப்பை மாத்திரம், மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு மாத்திரம் பெற்றுக்கொண்டவங்க, சிலவங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், அப்படிப்பட்டவங்களுக்கு ஜீவ புஸ்தகம், அது தனி புஸ்தகம். அடுத்து வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, இங்கே உட்காந்து நம்ம எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், விசுவாசிகள். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு ஆட்டுக்குட்டி ஆண்டு ஜீவ புஸ்தகம், அது வேற புக்கு, ஆட்டுக்குட்டி ஆண்டு ஜீவ புஸ்தகம். அப்போ நம்ம செய்கிற காரியம்லாம் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஊழியக்காரங்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு சங்கீதத்தில் படிக்கும்போது சியோனியில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அப்போ அந்த புஸ்தகத்தில் வந்து, அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகத்தை குறித்து மூல பாஷையில் அது ஒரு கணக்கு புஸ்தகத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. கணக்கு புத்தகம் டேலி ஆகும். அதாவது ஒரு உதாரணமாக 12 ஊழியக்காரங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு, 12 யூதாஸ் அவுட்டு, அப்போ 12 - 1 = 11. அதுக்கடுத்து யூதாஸ் இடத்துல இன்னொருத்தையும் தேர்ந்தெடுக்க சேர்த்துக்கொள்ளப்படுறாங்க, அப்போ +1, அப்போ 12. இப்படி ஒவ்வொரு காரியம் அது கணக்கு சம்பந்தப்பட்ட புஸ்தகம்னு அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க சியோனியில் உள்ள புஸ்தகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Here we do see that both the dead and the small, they were unto them the books were opened. These were different books, and to the ones who have just been saved, the book of life has their names will be written in the book of life. And all the ones who are seated here, the ones who have received the anointing of the Holy Spirit, who have saved, who have been taken water baptism, their names will be written in the Lamb's book of life. And even the servants of God, they also do have a book wherein their names will be written in Zion. And we do see that their names will be in a tallied form. அதுக்கு அப்புறம் உலக மனிதனுக்கு ஜெனரலா சில புத்தகங்கள். And generally for the people of the world there will be general books. அதை தான் புத்தகங்கள் தரப்படும் உலக மனிதர்களுக்கு குறித்து. ஏனா இது வெள்ளை சிங்காசனத்து நியாய தீர்ப்பு பத்தி எழுதப்பட்டிருக்குது. This is the very verse which is written about the white throne judgment, and that is the reason why we do see that it is written the books were opened. இயேசுவின் ரகசிய வரிகளை போகக்கூடிய விசுவாசிகள் ஊழியக்காரங்க இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. இந்த நியாய தீர்ப்பு வர மாட்டாங்க. The believers and the servants of God who are to be taken up at the coming of Jesus Christ, they will not come to this very place. அப்ப அவங்களுக்கு நியாய தீர்ப்பு அதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிரும். Therefore judgment would have come to pass aforetime for them. அதை குறித்து விளக்கமா சொல்ல சமயம் இல்ல. இப்ப there is no time that I will have to explain of it. அப்ப ஆண்டவர் சொன்னது, நான் கிறுக்கினது வந்து ஒரு நபருடைய பெயரை அல்ல. அது ஊழியக்காரங்க சொல்ல சொல்ல நான் என்ன செய்தேன், அவர்கள் வாழ்க்கையில் வந்து, இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ, நம்ம வாழ்க்கையில் வந்த பாவம், தோல்வி, பின்மாற்றம், பேசின காரியங்கள்,
அதான் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவை குறித்தும் கணக்கு கொடுக்கணும்னு எழுதப்பட்டிருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகள் அங்கே எழுதி வைக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிரியைகள், எண்ணங்கள், எண்ணங்களும் செய்திகளும் எழுதி வைக்கப்படுகிறது. அதுக்கு பிரசங்கில் நினைக்கிறேன், அதுக்கு தனி வசனம் இருக்குது. இதெல்லாம் எழுதி வைக்கப்படுது. இது மன்னிக்கப்படணும், இது ஆண்டவருக்கு இருக்கணும் புஸ்தகத்திலிருந்து. அப்போ ஊழியக்காரங்க பரிந்து பேசும்போது, இயேசு பரிந்து பேசும்போது, அதாவது பரிசுத்தவாங்க, அதாவது மூணு பேர் பரிந்து பேசுகிறாங்க. பரிசுத்தவாங்க பரிந்து பேசுகிறாங்க, அடுத்து இயேசு பரிந்து பேசுகிறார், அடுத்து ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். Therefore, when I did ask of the Lord as to what was the thing that he was blotting out, he did tell very clearly that it was not the name of anyone that he was trying to blot out, but it was the sins and the iniquities and the words that we did speak that he was blotting out. And we do see that Jesus Christ is also interceding, and servants of God are also interceding for the people, and even the Holy Spirit is also interceding for us. பரிசுத்தவான்கள் பரிந்து பேசுறாங்கிறதுக்கு பல வசனம் இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் எடுத்த யாத்திராகமம் 32:32, ஜனங்களுடைய பாவத்துக்காக மோசே பரிந்து பேசுகிறார். Exodus 32:32, அங்க வந்து மோசே பரிந்து பேசுகிறான், ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த பாவத்துக்காக ஆண்டவரே இந்த ஜனத்தை மன்னி தரலும், என் பேரை கிறுக்கி போட்டுரும், அவங்க பேரை கிறுக்கி போட வேண்டாம். அதாவது பேர் கிறுக்கி போட்டா எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. Here we do see that Moses is interceding on behalf of the people unto the Lord, and he is saying, blot out my name but not their name, because if the Lord does blot out their name, they will land up in hell. இதான் உண்மையான ஊழியக்காரன். This is the true servant of God. இதான் உண்மையான ஊழியக்காரன். This is the true servant of God. ஆண்டவரே ஜனத்தை வந்து பேரை கிறுக்கி அவங்க நரகத்துக்கு போயிர வேணாம், அவங்களுக்கு பதிலா என் பேரை கிறுக்குங்க, நான் நரகத்துக்கு போறேன். அதாவது அர்த்தம், the meaning of it is, Lord, do not blot out the name of the people, blot out my name, I can go to hell. ஜீவ புத்தகத்தில் பேர் கிறுக்கப்பட்டா அவன் நித்திய அக்னி கடலுக்கு போறோம். If the name has been blotted out in the book of life, then they will have to go into the lake of fire. பட் ஜனங்களுக்காக தேவனுடைய கோபம் ஜனங்கள் மேல் பற்றி எரியும்போது, therefore when the anger of the Lord is burning amidst the people, அப்ப மோசே பரிந்து பேசுகிறார். Therefore Moses is interceding. ஜனங்களை நரகத்துல தள்ளிரவேண்டாம், ஜனங்களுடைய பேரை கிறுக்கிரவேண்டாம். Do not cast the people into hell, do not cast blot out their names, yen pera kirukenga, blot out my name. Idu parisuthavangal parindu pesuradhu. Inna vasanathile nama pudhiyar paadni neraya vasanathukku parisuthavanga parindu pesuradhukku. Even in the New Testament we do see that there are many verses that wherein the servants of God are interceding for the people. Adutha Hebraeyil nama vasikkumbodhu Yesu parindu pesugirar. Next, when we read it in the book of Hebrews, we do see that Jesus Christ is interceding. Yesu Hebreer 7th adhigaram 25th vasanam. Hebrews 7:25. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to his holy name. இது இயேசு பரிந்து பேசுவது. This is the verse wherein Jesus Christ is interceding. அடுத்து ரோமர்ல 8th அதிகாரத்துல ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். In the book of Romans 8th chapter we do see the act wherein the Holy Spirit is interceding. ரோமர் 8th அதிகாரம் 27th வசனம். 8:27. 26 and 27 of the book of Romans. பரிசுத்தவங்க பரிந்து பேசும்போது, when the servants of God do intercede, பாருங்க மோசே பரிந்து பேசும்போது கர்த்தர் என்ன செய்தார், ஜனங்கள் மேல உள்ள கோபத்தை விட்டு மாறினார். And here we do see that the anger of the Lord was turned away when Moses interceded on behalf of the people. ஆகவே இந்த சொப்பனத்தை பார்த்தபோது அதுல கர்த்தருடைய கையில ஒரு புத்தகம் இருந்தது. ஊழியக்காரங்க சொல்ல சொல்ல அவர் கிறுக்கிறார்னு சொன்னபோது நான் பயந்தேன். Therefore in this very dream we do see that as the servants of God were telling, the Lord did blot out, and I was trembling on hearing that very verse. நீங்க வசனம் தெரிஞ்ச எடுங்க, உங்கள் பாவங்களை குளைத்து போடுவேன். ஏசாயா 43:25. Isaiah 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குளைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். I am he that blotteth out the transgression for my own sake and will not remember thy sins. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குளைத்து போடுகிறேன். I am he that blotteth out thy transgressions for my own sake. எவ்வளவு அருமையான வார்த்தை. How, what a wonderful word. நாம் கர்த்தருக்கு நன்றியால் நிரம்பி கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. இந்த குளைத்து போடுவேன்னு சொல்ற வார்த்தைக்கு மூல பாஷையில கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைக்கு எபிரேய வேத வல்லுநர்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 பேருக்கு மேல இதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. ஒரே மாதிரி ஆர்டிகல். This very word blotting out, the Hebrew scholars, they are, almost 13 of them are giving meanings for it. அதோட அர்த்தம் என்னன்னா, நான் சொல்றேன் குளைத்து போறேன், இந்த கிறுக்கி போறதுக்கு சமமா தான் அதை சொல்றாங்க. Here this word blotting is almost equal to the word scribbling. அத கிறுக்கி போட்டாச்சுனா அதுக்கப்புறம் அது தெரியாது, ஆண்டவருக்கே தெரியாது அது என்ன பாவம்ங்கிறது தெரியாது. அதை நான் நினையாமல் இருப்பேன், உங்க பாவத்தை நான் நினைக்க மாட்டேன். இல்லை, நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அல்லது நீ பிறந்த நாள் முதல் இந்த வருஷம் வரைக்கும் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில வந்த பாவத்தை
ஆண்டவர் வந்து கிறுக்கி போட்டு விட்டார். இனி அவர் நினைக்க மாட்டார், நீ நினைக்காத, நீ நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்காத. In the year, in all sins that did come across in your life and in my life, the Lord did blot out all of this, and as a result of which he will not remember it anymore, and that is the reason why you shouldn't remember it anymore. ஏன்னா அவருடைய சொப்பனத்துக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். Because for his dream the Lord did teach meanings for every single thing. ஆனா இந்த கூட்டத்துல எனக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. But in this very meeting I cannot explain all of it. அவர் கிறுக்கி போட்டது என்னங்கறது தெரியணும், அது முக்கியமான காரியம். It is of very great importance that we will have to know as to what he did blot out. ஆகவே தான் தேவன் ரெண்டு காரியங்களை கிறுக்கி போடுறார் என்று வேதத்துல பார்த்தோம். And that is the reason why in the word of God we did see that the Lord is about to blot two things. ஒன்று நம்முடைய பெயரையே கிறுக்கி போடுகிறார். One is he is blotting out our name itself. அத கிறுக்கி போட்டா என்ன சம்பவிக்கும்? What will happen if our names have been blotted out? பிதா முன்பாகவோ தூதர் முன்பாகவோ தேவன் நம்முடைய பெயரை சொல்ல மாட்டார். அப்ப நமக்கு இந்த பூமியில பாதுகாப்பு இல்ல. Even before the Father and even before the angels he will not confess our name, which means we do not have protection on this earth. அடுத்து நித்தியத்துல நரகத்துக்கு போறோம். And the next in eternity we will have to go to hell. அது ஒரு கிறுக்கி போற அனுபவம். That is also an experience wherein our names have been blotted. ஆனா அவர் கண்ட சொப்பனத்துல ஒரு ஊழியர் சொல்ல சொல்ல இயேசு கிறுக்கினது என்னவென்றால், அவர் சொன்னார், நான் கிறுக்கினது என் ஜனத்தினுடைய மீறுதல்களை, என் ஜனத்தினுடைய பாவத்தை. ஒவ்வொருத்தரும், நீங்க மாத்திரமல்ல, ஊழியர்களாகி நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த வருஷம் வரைக்கும் எத்தனையோ நீங்க ஏற்றுக்கொள்ள, நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க இதை அக்செப்ட் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு நான் ஏன் ஜீவியத்துக்குன்னு இதை எடுக்கிறேன், இந்த சொப்பனத்தை. In this very same, in this dream, the things that the Lord did blot out was as the servant of God was telling out, he was blotting the sins that did come across our life, the believers in our life, those sins that did come, and also the sins that did come across in the servants of God's life in this very year. ஆகவே நான் பயந்தது, ஆண்டவரே எங்களை யாருடைய பெயரையாவது கிறுக்கி போட்டு விட்டீரோ. Therefore what I was worrying about was I was asking Lord, Lord have you blotted out any of our names? ஆனா கர்த்தர் சொன்னார், அப்படி அல்ல. But the Lord did say it. தெளிவாய் கர்த்தர் பேசினார். Lord spoke very clearly. என்ன இந்த வசனம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது, இது ஒண்ணுமே எனக்கு தெரியாது. Because I do not know any of these verses. ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். Then the Lord did speak unto me. இப்ப மறுபடியும் அந்த ஏசாயால வாசிங்க அந்த வசனத்தை. நான் நானேனா அதோட அர்த்தம் என்ன? நான் நானேனா, வேற யார் அந்த வேலையை செய்ய முடியாது? உங்க சித்தப்பா செய்ய முடியாது, உங்க ஆண்டி செய்ய முடியாது, உங்க மாமியார் செய்ய முடியாது. In the book of Isaiah 43 we do see that I have blotted out thy transgressions, wherein this work cannot be done by anyone else who belongs to our family. உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய மீறுதலை, என்னுடைய பாவத்தை, என்னுடைய மீறுதலை எந்த ஊழியக்காரங்களும் கொண்டு பண்ண முடியாது. பரிந்து பேசலாம், அவங்க ஒருவேளை பரிந்து பேசலாம். The sins and your sins and your transgressions, or my sins and my transgressions, none of us can do anything. Even the servants of God cannot do anything. Maybe the servants of God can intercede for us. ஆன எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய எல்லா பாவங்களும், நாம பேசின வார்த்தைகள், எண்ணங்கள், செய்கைகள், நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய என்னென்ன காரியங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கோ அந்த புஸ்தகத்திலிருந்து கிறுக்க வேண்டுமானால் அது நான் நானே தேவன் ஒருத்தருக்கு தான் முடியும். But all the sins and all the works and all the words that did proceed out of our mouth, all things have been written in that very book. If it should have been blotted out, then it is only I, even I, will have to do it, said the Lord. ஒரு இந்திய பிரதமருக்கு முடியாது, அமெரிக்க ஜனாதிபதிக்கு முடியாது. It is not possible by the Prime Minister of India, neither by the President of America. உங்க காலேஜ் HOD க்கு முடியாது. Neither can it be done by your HOD. உங்க பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு முடியாது. Neither can your parents do it. ஒரு ஊழியக்காரருக்கு அதை போய் கிறுக்க முடியாது. Neither can the servants of God go and blot that out. ஆனா மன்னியும் ஆண்டவர் என்று பரிந்து பேசலாம், மோசேயை போல. But they can just intercede just like Moses did, that you will have to forgive him, O Lord. ஆகவே கர்த்தர் சொன்னார், என்கிட்ட நான் நானே. But the Lord did say, I, even I. உன் மீறுதல்களை, your transgressions, என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். And I will blot it for my own sake. அதான் கிறுக்கிறார். And that is how he is scribbling. அவர் கண்டதுல கிறுக்கிறார். He is scribbling. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to his holy name. அப்படி கிறுக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, அதை நினைக்க மாட்டார். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண பாவம் நமக்கு ஞாபகத்துல வரும். நம்ம அவங்ககிட்ட சண்டை போட்டோம், இல்ல அவங்களுக்கு விரோதமா பேசணும், அவங்களை ஏத்து பேசணும், அதெல்லாம் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவருக்கு ஞாபகத்துல இருக்காது.
And here we do see after our sins and our transgressions have been blotted out, he will not remember it anymore. For example, the sins that we did commit 2 years back, the things that we did speak against certain people, we might remember of it. If we are about to ask the Lord, definitely he will not have it in his remembrance. இனி அவர் கண்ட சொப்பனத்தில் அவர் பார்த்தது ஒரு எழுத்து, அப்போஸ்தலர் 7:44. And next in his dream that he did see was a letter which was written Acts 7:44. அந்த வசனத்துக்கு பக்கத்துல ஆண்டவர் ஏதோ எழுதுறார், ஆனா அது என்னன்னு அவருக்கு படிக்க முடியல. And even right next to this very verse the Lord is about to write any something, but he was not able to understand what it is. அதற்கு கீழ ரெண்டு வசனங்கள் இருக்குது, அது என்ன வசனங்கிறது, இது அப்போஸ்தல 7:44 தெரிஞ்ச மாதிரி, கிளியரா தெரிஞ்ச மாதிரி கீழ உள்ள வசனங்கள் அவருக்கு தெரியல. Just as the same way that he was able to identify this letters which was written as Acts 7:44, below that there are two more things wherein he is not able to understand what it is. அப்ப இந்த வசனத்தை படிச்சபோது எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. Therefore when I did read this very verse I was not able to understand head or tail. அப்போஸ்தலர் 7:44 மறுபடியும் வாசிப்போம். Let's read Acts 7:44. மேலும் நீ பார்த்த மாதிரியின்படி சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. Our fathers had the tabernacle of witness in the wilderness as he had appointed, speaking unto Moses that he should make it according to the fashion that he had seen. இந்த வசனத்தை ரெண்டாய் கத்தர் பிரிக்கிறார். The Lord does separate this very verse as two parts. ஒன்று, நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக. அதோட அர்த்தம் என்னன்னா, சாட்சியின் கூடாரம்னா ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்துடைய மற்றொரு பேர் தான் சாட்சியின் கூடாரம். One is according to the pattern that you had seen, you will have to build the tabernacle of witness in the wilderness. This is the tabernacle of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to his holy name. நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக. According to the pattern that you had seen, you will have to build the tabernacle of the wilderness. இது ஒரு தனி சப்ஜெக்ட், இத வருஷங்களுக்கு பேசலாம். This is a separate subject wherein we can speak for years together. அதே வசனத்துல இரண்டாவது ஒரு மெசேஜ் இருக்குது. In that same verse there is a second message. அந்த கூடாரம், எந்த கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் வனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. And that tabernacle was with our fathers in the wilderness. அந்த கூடாரம், that tabernacle, வனாந்திரத்திலே, in the wilderness, நம்முடைய பிதாக்களோடு இருந்தது, was with our fathers. இது ஒரு மற்றொரு சப்ஜெக்ட். This is another subject. நான் ரெண்டையும் சேர்த்து சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். I will club both together and tell it. ஷார்ட்டா சொல்றேன். வனாந்திரத்திலே ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்டது. In the wilderness this tabernacle was formed. ஆனா இந்த ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து மோசேயை மலைக்கு அழைத்தார். Even before it was formed the Lord did call Moses onto the mountain. மலை என்பது தேவ சமூகம் ஜெபஜீவியத்தை காட்டுகிறது. Mountain represents the presence of God and the life of prayer. அந்த ஜெபஜீவியத்தின் மூலமாக அங்க போய் அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்து கர்த்தரோட பேசி அதிகாலையிலே புறப்பட்டு போய் மலை ஏறி போய் உச்சிக்கு போய் இப்படிலாம் தேவனோட இருந்து இந்த மாதிரி அந்த ஜெபத்துல வச்சு தான் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த மலையில வச்சு தான் கர்த்தர் கொடுக்கிறார். We do see that Moses on to the top of the mountain without eating or drinking and with this prayer life and with this in this very mountain the Lord is giving him of the pattern of this tabernacle. ஆகவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய மனதில் உள்ளபடி ஒரு வாசஸ்தலம் தேவனுக்கு உருவாக வேண்டுமானால் மலையிலே ஏறி போய் தரித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கேட்டு வாங்க வேண்டிய ஒரு மாதிரி இருக்கிறது. If an habitation of God will have to be formed, it is necessary that we will have to go to the top of the mountain, that we will have to receive the pattern from the Lord and that we will have to build a tabernacle. இது எபிரேயர்ல படிக்கிறோம், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாயிருன்ற வார்த்தை எபிரேயர்ல இருக்குது. எபிரேயர் 8:5. Hebrews 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். Who serve unto the example and the shadow of heavenly things as Moses was admonished of God when he was about to make the tabernacle, for see saith he that thou make all things according to the pattern shewed to thee in the mountain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to his holy name. இவர் கண்ட தரிசனத்துல அந்த சொப்பனத்துல இவர் பார்த்தார் அப்போஸ்தலர் 7:44 அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதுல எழுதுறாரு. ஆனா கீழே உள்ள வசனமோ அதுல என்ன எழுதியிருக்கிறாருங்கிறதோ அவருக்கு தெரியல.
in that vision that this brother did see, he was able to read that it was written Acts 7:44, but he was not able to understand what was written just below it. அப்ப அது என்ன ஆண்டவரே என்று நான் கர்த்தரிடத்தில் கேட்டபோது, therefore when I did ask of the Lord as to what it was, இப்ப அதான் சொல்றேன், கூட்டத்துக்கு கிளம்பி வர்ற வரைக்கும் வந்து எனக்கு கிளியர் இல்ல. Till I just came on to this meeting, I was not clear with it. என்ன சொல்ல போறார் ஆண்டவர், என்ன சொல்ல போறார் ஆண்டவர், what is the Lord going to say? எல்லா ஆவிக்குள்ளாய் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கொண்டிருக்கும்போது, அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும்போது, when as every one of you were praising God and even as we are singing that song, அடுத்து ஆண்டவர் சொன்னது என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்கு அப்புறம் அது எது வரைக்கும் இருந்ததுன்னா, அது நம்ம அப்போஸ்தலனுடைய எடுக்கிற முடியாது 7:44, அந்த 7:44 கீழே நீங்க படிச்சாலே அந்த ஆசரிப்பு கூடாரம் குறிக்கப்பட்ட கால அளவு இருந்துச்சு. தாவீதின் நாட்கள் வரைக்கும், தாவீதின் நாட்கள் வரைக்கும் அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. அதற்கு பிற்பாடு தாவீதுடைய நாட்கள்ல அவன் ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு தீர்மானிக்கிறான். Therefore in the below verses, in the Acts 7:44 we do see that this tabernacle did, it was there only till the days of David, after which he did decide that he will have to build a temple. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to his holy name. இதான் பின்னாடி எழுதப்பட்ட காரியங்கள். Therefore these are the things that was written behind. பின்னாடி எழுதப்பட்ட காரியம்னா சாலமோனுடைய ஆலயத்தை பற்றி அல்ல, அடுத்து ஒரு காரியம் வருது அதை பத்தி தான் எழுதப்பட்டிருக்குது. Next the thing that was written, it is not about the Solomon's temple, but later another thing comes, it is written only about that. அவர் கண்ட சொப்பனத்திலே பின்னாடி எழுதப்பட்ட காரியங்கள் புரியவில்லை, அந்த எழுத்து புரியவில்லை, அர்த்தம் புரியவில்லை. In that very dream that he did see, he was not able to understand the writing nor the meaning of it. இங்க நாம் பார்க்கும்போது, நம்ம கீழ வாசிக்கிற அப்போஸ்தலர் 7ல வாசிக்கும்போது, when we read in the book of Acts the 7th chapter, அங்க நாம் வாசிக்கிறோம் தாவீதின் நாட்கள் வரைக்கும் 45th வசனம் அடுத்த வசனத்திலே இருக்குது. In the 45th verse we do see it was still there in the days of David. மேலும் யோசுவா உடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துருத்திவிட்டு புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். Which also our fathers that came after brought in with Jesus into the possession of the Gentiles, whom God drove out before the face of our fathers unto the days of David. அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அடுத்த வசனத்துல தாவீது என்ன கேக்குறான், அடுத்த வசனத்துல படிக்கிறோம் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட கேக்குறான். And in the very next verse we do see that David is asking permission that he will have to build a temple for God. நான் பெரிய அரண்மனையில இருக்கிறேன், நான் கேதுருமர வீட்ல இருக்கிறேன், நான் தேவனுடைய உடன்படிக்கைப்படி திரைகளின் நடுவே இருக்குது, அதனால ஒரு ஆலயம் கட்டணும்னு ஆசைப்படுறான். I am in a very huge palace, but right now this tabernacle is in a very small place, and therefore I desire that I will have to build a temple. அப்ப இந்த வாஞ்சை மட்டுமல்ல, தாவீதுக்கு ஒரு விசேஷ ஜெபாவியும் உண்டாயிருந்தது. Therefore David did not only have this desire, but he also did have a special prayer life. எப்படி ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி மோசேக்கு மலையின் மேல் கொடுக்கப்பட்டதோ, just as the same way that the pattern, the tabernacle was given to Moses on the mountain, அது போல ஆலயத்தின் மாதிரி, சாலமோனுடைய ஆலயத்தின் மாதிரி தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது அவனுடைய பெரிய தாகம், பெரிய வாஞ்சை, பெரிய ஜெபஜீவியம். Similarly even the pattern which the Solomon's temple will have to be built, it was given unto David, that was his greatest desire and that was his prayer. அதை சங்கீதத்தில் படிக்கிறோம், that we read it in the book of Psalm 132 சங்கீதம், Psalm 132 2-3 வசனங்கள், அதாவது 4 வசனம் வரைக்கும், 2-4 வரைக்கும் தமிழ்ல மட்டும் வாசிங்க. அவன் நம் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று. போதும், ஒரு பெரிய ராஜா இனி என் வீட்டில் நான் பிரவேசிப்பதும் இல்லை, என் கட்டில் மேலே ஏறுறதில்லை, நான் தூங்க போறதில்லை, ஆலயத்தை கட்டுற வரைக்கும், ஆலயத்தை பார்க்குற வரைக்கும் நான் இனி தூங்க போறதில்ல, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் நான் வரவிட மாட்டேன். எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஜெபஜீவியம் பாருங்க, எப்படிப்பட்ட விழிப்பின் ஆவி பாருங்க. அப்ப எழுத்தின்படியான ஒரு ஆலயம் கட்டப்படுவதற்காக ஒரு மேன்மையான ஜெபஜீவியம் அவனுக்குள்ள காணப்பட்டபடினால கர்த்தர் சாலமோண்டி ஆலயத்தின் மாதிரியை தாவீதிலே கொடுத்தார். This king David was a very great king. Just look at the spirit that he did have and look at the desire that he did have. He does say in the book of Psalm 132 verse 3 and 4, he did say that I will not go unto my house, I will not go up unto my bed, I will not give sleep to mine eyes nor slumber to mine eyelids till the very tabernacle of the Lord is being built. And that is the reason why the Lord did give a pattern as to how the temple will have to be built unto him. 1 Samuel 28:19 பார்க்கிறோம், கர்த்தர் வந்து தாவீது சொல்றான், கர்த்தருடைய அந்த மாதிரி ஆலயத்தின் மாதிரி தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது, கர்த்தருடைய கையினால் எழுதி கொடுக்கப்பட்டது.
In the book of 1 Chronicles 28:19, we do see that this very thing is written here as to how the pattern of the temple was given unto the hands of David. இந்த ஆலயமும் பாத்தீங்கன்னா இந்த சாலமோனுடைய ஆலயம் அத தாவீது கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. தாவீதுடைய மகனாகிய சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை. Therefore the Lord did tell that David should not build it and therefore Solomon the son of David did build it. அந்த ஆலயம் வந்து பாபிலோன் வந்து நிர்மூலமாகுச்சு. அத தான் நம்ம இப்ப இந்த சுத்திரிபுடத்துல பார்த்தோம். எவ்வளவு லிங்க் இருக்கு பாருங்க. அந்த பாபிலோன் தான் பாபிலோன் வந்து இந்த சாலமோனுடைய ஆலயத்தை நிர்மூலமாக்குனதாக எஸ்ரா 5:12 நம்ம சுத்திர கூட்டத்துல பார்த்தோம். In the course of the sanctification meetings we did see in the book of Ezra 5:12 that it was this very temple that the Babylonian empire did defile. அதுக்கு அப்புறம் செருபாபேலின் மூலமாக இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. After which through Zerubbabel this temple was reformed. செருபாபேலின் மூலமாக புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் மறுபடியும் நம்ம சுத்திர கூட்டத்துல பார்த்தபடி அந்தியோகியா எபிபானஸின் மூலமாக தீட்டுப்படுத்தப்பட்டது. That very temple which was reformed by Zerubbabel, again it was defiled and it was ruined by Antiochus Epiphanes. அடுத்து பிற்பாடு பின்னாட்கள்ல ஏரோது மறுபடியும் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறார். And later, அதாவது அந்தியோகியா எபிபானஸ் மூலம் தீட்டுப்படுத்தப்பட்டது ஜூடாஸ் மகபியாஸ் என்கிற பிரதான ஆசிரியர் சுத்திகரிக்கிறாரு. மறுபடியும் அந்த ஆலயத்தை நல்ல முறையில் கட்டினது ஏரோதின் நாட்கள்ல. ஏரோது அந்த ஆலயத்தை அது ஏரோதின் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அப்படிப்பட்ட ஆலயம் தான் இருந்தது. After which another high priest is about to reform this very temple and later which we do see that Herod was the person who did the reform this entire temple and rebuild it. This was the temple which was there till the days of Jesus Christ. நீங்க இதெல்லாம் விட்டுருங்க. Leave alone all of these. சுருக்கமா அப்படி மனதில் வைத்துக் கொள்ளுங்க. Keep it in short in this manner. ஆசரிப்பு கூடாரம் வாசஸ்தலம் அது தாவீதின் நாட்கள் வரைக்கும் இருந்தது. The tabernacle which was the habitation was still there unto the days of David. தாவீதுடைய வாஞ்சையின்படி சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டறான். அந்த சாலமோனுடைய ஆலயம் அதே ஆலயம் தான். அதை வந்து என்ன செய்யறாங்க, ஆல்டர் பண்றாங்க, பணி பார்க்கிற அதை வந்து என்ன செய்யறாங்க, கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வேலை பார்க்கறாங்க. மற்றபடி அதே ஆலயம் தான். அந்த ஆலயம் இயேசுவின் நாட்கள் வரைக்கும் இருந்தது. That very temple which was built according to the pattern given unto David, it was built during the times of Solomon and they are just altering this very temple and this was the temple which was there till the days of Jesus Christ. அப்ப இயேசுடைய நாட்களுக்கு அப்புறம் அதாவது கிட்டத்தட்ட கிபி 70 ஆம் ஆண்டு அந்த ஆலயம் வந்து இடிக்கப்படும். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும்னு இயேசு இந்த பூமியில இருந்தபோதே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டாரு. And even when Jesus Christ was on this earth, he did say the prophecy that this temple will come to a knot wherein one stone will not be on another. இப்ப எழுத்தின்படியான ஆலயம் உலகத்தில் இல்லை. Right now the literal temple of God is not there on this earth. இயேசு சொன்னது வந்து லூக்கா 19 அதிகாரத்துல 43-44 வசனங்கள்ல நம்ம படிக்கிறோம். In the book of Luke 19:43 and 44 we do see the words of Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Lord be to his holy name. இப்போ எழுத்தின்படியான தேவாலயம் இல்ல. Right now there is no literal temple of God. இடிக்கப்பட்ட நிலவரத்துல இருக்குது. It is there in a ruined form. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Lord be to his holy name. அப்ப அவர் கீழே எழுதப்பட்டிருக்குது என்னன்னு எனக்கு தெரியல, அது அர்த்தம் புரியலன்னு சொன்னார் இல்ல, அதோட அர்த்தம் என்ன என்று கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். Therefore the Lord did say as to what the meaning of it is. இப்ப அப்போஸ்தலர்களின் வாசிங்க. Read it in the book of Acts. சாலமோனுடைய ஆலயத்துக்கு அப்புறம் After the times of Solomon's temple கர்த்தர் ஒரு கேள்வி கேக்குறாரு. The Lord is asking a question. மனுக்குலத்தை பார்த்து கேக்குறாரு. Looking at the people he does ask a question. அதை அப்போஸ்தலர் 7:49 படிக்கிறோம். That we can read it in the book of Acts 7:49. 7:49 சாலமோன் அவருக்கு ஆலயத்தை கட்டினான் படிக்கிறோம். In the 47th verse we do see that Solomon built the temple. அப்ப 49வது வசனத்துல கர்த்தர் என்ன கேட்கிறார்? In the 49th verse what does the Lord ask? 48லே சொல்லப்பட்டிருக்குது உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். And in the 48th verse itself it is told that the most high dwelleth not in the temples which is made by hands. அடுத்து கர்த்தர் கேட்கிறார்? Next the Lord is asking. வானம் எனக்கு சிங்காசனம். Heaven is my throne. பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. And earth is my footstool. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? What house will he build for me? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? And what is the place of my rest? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to his holy name. அப்ப எழுத்தின்படியான ஆலயம் வேண்டாம்ங்கற முடிவுக்கு ஆண்டவர் வந்துட்டார். Therefore the Lord came to a conclusion that he does not want any literal temple. புரியதா உங்களுக்கு? Are you able to understand? எழுத்தின்படியான ஆலயம் வேண்டாம். I do not want any literal temple. அப்படியான ஆலயம் அவருக்கு என்ன? Which means what is his temple? 1 Corinthians 3:16-17 வசனத்தின்படி அபிஷேகத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் ஆலயமாக மாறி இருக்கிறோம். According to 1 Corinthians 3:16, just through the anointing every one of us have been made the temple of God. அடுத்து வேறுபாட்டின் ஜீவத்தின் மூலமாக ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாறுறோம்.
and next after we do lead a life of separation we are been made as the temple of the living God அடுத்து பரிசுத்தாவின் ஆலயமா இந்த பூமியில நாம இருக்கிறோம் and next we are the temple of the holy spirit in this earth இந்த ஆலயம் மாத்திரமல்ல not only this temple அங்க எழுதப்பட்ட காரியம் என்னன்னா the thing that is written there is அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரையும் சேர்த்து 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 ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது every one of us who have been anointed he is putting all of us together and a temple is being built எபேசியர் 2 அதிகாரத்தில் in the book of Ephesians second chapter அங்க நாம் பார்க்கிறோம் we do see here எபேசியர் 2 அதிகாரம் 20 முதல் 22 வரை from 20 to 22nd verses அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் And are built upon the foundation of the apostles and prophets Jesus Christ himself being the chief cornerstone in whom all the building fitly framed together groweth unto an holy temple in the Lord in whom ye also are builded together for an habitation of God through the spirit கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும் Lord be to his holy name இதுதான் எருசலேம் சீயோன் இந்த ஆலயம் என்னன்னா அதான் சீயோனும் எருசலேமும் சேர்ந்து தான் இந்த நித்தியத்தில் இந்த ஆலயம் this very temple in eternity is a Zion and a new Jerusalem put together ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி ஆசரிப்புடாரத்தின் மாதிரி மலையிலே மோசேக்கு கொடுக்கப்பட்டது the pattern of tabernacle was given unto Moses in the mountain மோசே பலனை வைத்து அந்த ஆசரிப்புடாரத்தை உண்டாக்கினார் and Moses was able to build that very tabernacle சாலமோனுடைய ஆலயத்தின் மாதிரி தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது and the pattern of the temple of Solomon was given unto David மாதிரி தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது கட்டினது சாலமோன் the pattern was given unto David and the one who did build it was Solomon இப்போ அங்க எழுதப்பட்ட காரியம் மற்றொரு காரியம் என்ன தெரியுமா Do you know what is the other thing that is written there? சீயோனும் எருசலேமும் சேர்ந்து நித்தியத்தில் அதுதான் ஆலயமாக இருக்க போகிறது. Zion and New Jerusalem put together that is going to be the temple in eternity. ஊழியர்களாகிய எங்களைக் கொண்டும் விசுவாசிகளாகிய உங்களைக் கொண்டும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு ஒரு ஆலயத்தை கட்டி வருகிறார். Jesus Christ is building with the help of the Holy Spirit with we who are the servants of God and with you who are the believers. இந்த ஆலயத்தின் விசேஷம் என்ன தெரியுமா? Do you know what is the speciality of this temple? அங்கே மாதிரி வேற ஆலயத்தை கட்டனவங்க வேற. The pattern is different and the ones who did build the temple is different. ஆனா புதிய எருசலேம் சீயோன் என்கிற நித்திய ஆலயத்தை பொறுத்தவரையிலும் கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது என்று எபேசியர்ல படிக்கிறோமே கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. But as far as this new Jerusalem in Zion puts together it is going to rise up as a holy habitation of God. இந்த ஆலயத்தின் மாதிரி ஒரு மலையிலே கொடுக்கப்பட்டது. This pattern of the temple was given on a mountain. கொல்கத்தா மலையிலே and it was in the mount of கொல்கத்தா மலையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே தொங்கி இந்த ஆலயத்துக்கு சீயோன் எருசலேம் என்கிற ஆலயத்துக்கு மாதிரியாய் மாறினார் in the mount of Golgotha Jesus Christ was crucified and he was hanging there on the cross as a result of which he did get a pattern for this eternal habitation அவர் மாதிரியாய் மாறினார் and he changed out to be a pattern வேதத்தில் அவர் மாதிரியா இருக்கிறார் என்று சில இடங்கள்ல படிக்கிறோம் in the word of god we do see that he turned out to be the pattern glory be to his holy name யோவான் 13:15 john 13:15 யோவான் 13:15ல அவர் என்ன செய்றாரு சீசருக்கு தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு இந்த உலகத்துல நீங்க எப்படி ஜீவிக்கணும் எவ்வளவு தாழ்மையா இருக்கணும் எப்படி ஒரு அடிமையை போல இருக்கணும் அதுக்கு நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு சொல்றாரு In the book of John 13:15 we do see that he is giving an example as to how we will have to be as to how the servants of God will have to be on this very earth அடுத்து ரோமர் 15:6 அத மட்டும் வாசிங்க ரோமர் 15:6 தமிழ்ல மட்டும் Romans 15:6 பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே கவனிங்க கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே according to the mind of Jesus Christ நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக அடுத்து 1 பேதுரு 2:21 தமிழ்ல மட்டும் 1 Peter 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் and he left us an example appa and the aalayathinudaiya maadhiri ipo or aalayatha or aalayam kattapattu varugirathu and the aalayathinudaiya maadhiri yesu right now a temple is being built and the pattern of that very temple is Jesus Christ maadhiri yesuve and the aalayathai kattuvathum yesuve
the pattern of that very temple is Jesus Christ and the one who is building up that temple is also Jesus Christ. இப்ப பாருங்க 132 சங்கீதத்துல பாருங்க. When we move on to Psalm 132. அப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்றாரு? நான் தூங்க மாட்டேன். நான் விழித்திருப்பேன். என் வீட்டுக்கு போக மாட்டேன். என் கட்டில ஏற மாட்டேன். இப்படிலாம் ஜெபிச்சு ஒரு ஆலயத்துக்கு மாதிரியை கேட்டு வாங்குறாரு. ஆனா அதே சங்கீதத்துல முடிவுல பாத்தீங்கன்னா சியோனை பற்றி அங்க எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு கைகளால் கட்டப்பட்ட வீட்டுல இல்ல, சியோனை நான் விரும்பி தெரிந்து கொண்டேன். அது வாசஸ்தலமா இருக்கும்படி நான் விரும்பி தெரிந்து கொண்டேன். 132 சங்கீதம் கீழே நாம் சியோனை குறித்து அங்க எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். Here in the book of Psalm 132 we do see that psalmist David, he does stay in the presence of God. He does say, I will not go up unto my house, I will not go up unto my bed, neither will I sleep till I get the pattern of that very temple of God. And even in the following verses in the book of Psalm 132 verse 13 we do see that the Lord has chosen Zion and he hath desired it to be his habitation. ஒரு வேளை இது எதுமே புரியாவிட்டால் விசுவாசிகள் இது திரும்ப திரும்ப கேட்டு உங்க மனதுல கண்டிப்பா ஆக்கி கொள்ள வேணும். ஏன்னா இது நான் பிளான் பண்ணவில்லை, கர்த்தர் அவருக்கு கொடுத்த சொப்பனம். அதனுடைய அர்த்தத்தை இன்ச் பை இன்ச்சா கர்த்தர் சொல்லி கொடுத்தார். In case believers, if you are not able to understand it, you will have to meditate upon it again and again, and you will have to keep this in your mind, because this is not the thing that I am sharing it with you, but this is the very thing that the Lord did share unto that very brother. அப்ப அங்க எழுதப்பட்ட காரியம் வந்து என்னன்னு சொன்னா, கீழ எழுதப்பட்ட காரியம் நித்திய ஆலயம், கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமா எழும்ப வேண்டும். Therefore the thing which is written below that is that the eternal temple, it will have to be changed as the holy habitation of God. அதான் கர்த்தருக்குள் பரிசுத்தம், அதான் சீயோன் எருசலேம் சேர்ந்து தான் நித்திய வாசஸ்தலம். The eternal habitation is Zion and New Jerusalem put together. அவர் அதோட அர்த்தம் வந்து நீயும் நானும் அல்லது விசுவாசிகளும் ஊழியர்களும் சேர்ந்து இசைவினைப்பாய் கட்டப்பட்டு எப்படியாயிலும் ஒரு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமா எழும்பணும். அப்படி எழும்பினா தான் இயேசு வர முடியும். The meaning of it is you and me, servants of God and believers, will have to be put together. We will have to be fitly framed together, and only then we can be changed as the eternal habitation of God. அவருடைய ரகசியவர்கள் அப்பதான் வர முடியும். Only then we can be taken up at his coming. ஆகவே தான் சங்கீதத்திலே படிக்கிறோம், கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். And that is the reason why we do read it in the book of Psalm that the Lord will build up Zion and he shall appear in his glory. கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். The Lord will build up Zion and he shall appear in his glory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வைண்டாகட்டும். Glory be to his holy name. அப்ப நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? Therefore what is it that we ought to do for it? இப்ப எரேமியா 51 அதிகாரம் 50 வசனம். Jeremiah 51:50. பட்டயத்துக்கு தப்பினவர்களே தங்கி தரியாமல் நடந்து வாருங்கள், தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள், எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. He that have escaped the sword, go away, stand not still, remember the Lord afar off, and let Jerusalem come into your mind. பாருங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தீட்டுகள் வந்தது. There are many defiling things that had come in our life. நம்முடைய ஆலயம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. Our temples have been ruined. ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்ம யாருக்கு வரல. But still the judgment of the Lord has not come upon any. அதாங்க படிக்கிறோம், பட்டயத்துக்கு தப்பினவர்களே. And that is what we do read here, you have escaped the sword. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பினவர்களே. The ones who have escaped the judgment of God. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். The word of God says if any man defile the temple of God, him will the Lord destroy. ரெண்டு வருஷம் வரைக்கும் மனப்பூர்வமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் இந்த ஆலயத்தை எத்தனையோ விதங்கள்ல கெடுத்து கொண்டிருந்தோம். We who have been anointed in the year wholeheartedly, many a times we have destroyed this very temple. நம்மை தேவன் நியாயம் தீர்த்திருக்க வேணும். The Lord should have judged us. பாபிலோனை பழிவாங்கினது போல கர்த்தர் நம்மை பழிவாங்கியிருக்க வேணும். Just as the same way that the Lord did to take vengeance upon Babylon, he should have taken vengeance upon us. ஆண்டவர் மன்னித்தார். But the Lord மன்னித்தார். The Lord did மன்னித்தார். He forgave. மன்னித்து கொண்டே இருக்கிறார். And he is still forgiving us. நம்மை பார்த்து தான் கூப்பிடுகிறார், பட்டயத்துக்கு தப்பினவர்களே. Looking at us, he is calling, ye that have escaped the sword. நியாய தீர்ப்புக்கு தப்பினவர்களே. Oh ye that have escaped the judgment. தங்கி தரியாதே. Do not tarry there. இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்யாத, உட்கார்ந்திராத. In this very world you shouldn't sit in any place. ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்திராத, கூடாரம் போட்டு உட்கார்ந்திராத. உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் ஆடம்பரம், உலகத்தின் வேஷம், உலகத்தின் நாகரிகத்தை பார்த்து உட்கார்ந்திராத. நீ உலகத்துக்குரியவன் அல்ல. Do not put a tent there and do not sit in this very world looking at the fashions of this world or looking at anything of this world, because ye are not of this world. உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தூரத்துல இருக்கிறார். In your life and in my life the Lord is very far away. ஏனா பாவம் அருவருப்பு நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் எப்படி நமக்குள்ள இருக்க முடியும்?
because if sins and defilements and abominations are there in us, how can the Lord ever be within us? பாவம் உள்ள இடத்துல இருக்க மாட்டேன்னு ஓசியா 5:15ல சொல்றாரு. In the book of Hosea 5:15 he does say that he will not dwell in the place where there is a sin. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வந்து அருவருப்புகள் நிமித்தமாக பாவங்கள் நிமித்தமாக விழுகை நிமித்தமாக கர்த்தர் தூரத்தில் இருக்கிறார். And that is the reason because of the sins, because of the abominations and because of the fallen natures that did come across in our life, the Lord is very far away. தமிழ் அந்த வார்த்தை சற்று சரியா இல்ல. In Tamil it is not very clear. அப்ப தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள். In afar you will have to remember him. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. And next it is written Jerusalem will have to come into your mind. தேவ ஜனமே, O child of God, எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. Jerusalem will have to come into your mind. நீ சியோனாய் எருசலேமாய் மாறணும்ங்கற ஞாபகம் உனக்கு இருக்கட்டும். You will have to have the very thought that you will have to be changed as new Jerusalem and Zion. இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் எவ்வளவு மேன்மை உனக்கு வந்தாலும் எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் எப்போது நான் சியோனா மாறணும் எருசலேமா மாறணும் அந்த ஞாபகம் இருக்கட்டும். Whatever be the positions that you are lifted up onto this earth, or whatever be the things that it comes in search of you on this very world, you always will have to have the remembrance that you will have to be changed as new Jerusalem and Zion. இதான் அந்த வசனத்திலே இரண்டாவது பார்ட் வனாந்தரத்திலே அந்த கூடாரம் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. This is the second part of this very verse which says that in the wilderness this tabernacle was with our fathers. வனாந்தரம் என்று சொன்னால் therefore when we tell about wilderness அங்க தண்ணி இல்ல. There is no water. அங்க தேள்கள் இருக்குது. There are scorpions. அங்க கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருக்குது. There are fiery serpents. அது மாத்திரமல்ல. Not only that. எரேமியாவை படிக்கும்போது when we read it in the book of Jeremiah அது மரண இருளுள்ள தேசம். And that is a land where there is death. அது ஒருவரும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிருக்க முடியாத ஒரு இடம். None can cross it and none can dwell upon it. அதாவது உபாகமம் 8 அதிகாரம் 15 வசனத்துல அது தண்ணீர் இல்லாத இடம்னு படிக்கிறோம். In the book of Deuteronomy 8:15 we do see that it is a place where there is no water. அது வறட்சியும் பயங்கரமான பெரிய வனாந்தரம். And it is a very great place where there is no water. கொள்ளிவாய் சர்ப்பம் உண்டு. Fiery serpents in it. தேள்கள் உண்டு. And there are scorpions. எரேமியாவை வாசிக்கும்போது when we read it in the book of Jeremiah. எரேமியா 2 அதிகாரத்துல வாசிக்கும்போது when we read it in the book of Jeremiah 2nd chapter. 5 வசனம் வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் எங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திரவெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் வறட்சி drought மரண இருளும் உள்ள தேசமும் மரண இருளுள்ள தேசம் a land of shadow of death ஒருவனும் கடவாமலும் we cannot dwell in this very office அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த ரெண்டு வருடத்துல நம்மில் போ வாழ்க்கையில ஏன் வாழ்க்கையில வரும் situations as such in this year will come across in your life and in my life இந்த ரெண்டு வருடத்துல நம்மில் தேள்கள் கொட்டும் குடும்பத்திலே கொட்டும் in this year 2017 there will be scorpions and you will have to receive its bite உங்க குடும்பத்துல எல்லாரும் நம்ம நல்லா வச்சிருந்தாங்கனா சபைக்கு வரும்போது கொட்டும் all of them in your family they do treat you well if you are about to come to church it will bite you இல்ல எங்க அக்காவும் நல்ல அக்கா அவங்க அம்மா எங்களுக்கு இருக்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர் அப்பா we're about to say that the elder sister which is here they are very good and even the pastor which is here is very good அப்படின் சொன்னா பஸ்ல போகும்போது 2-wheelerல போகும்போது தேவையில்லாம ஏனா வம்புக்கு வருவான் If you do say so, then if you're about to travel either in the bus or in the two-wheeler, another person unwantedly, he will come and fight along with you. You will have to know what wilderness is. There is fiery serpents and there is also scorpions there. Everything has a spiritual meaning for which we do not have time. This is a place where there is no water. I will give you the spiritual meaning. 29வது சங்கீதம் 3வது வசனத்தின்படி According to Psalm 29:3 தண்ணீர்ங்கிறது கர்த்தருடைய சமூகம். Water represents the presence of God. தண்ணீர்ங்கிறது கர்த்தருடைய சத்தம். And water also represents the voice of God. தண்ணீர் இல்லாத இடம்னா கர்த்தருடைய சமூகமே இல்லாத அனுபவம். Where there is no water it represents to an experience where there is no presence of God. எவ்வளவு ஜெபிச்சாலும் ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு நைட் ஃபோன் பண்ணாரு ஒரு பெரிய பரிசுத்தவான் பெரிய கன்வென்ஷன் பிரசங்கி இன்னைக்கு நைட் ஃபோன் பண்ணாரு ஐயோ எவ்வளவு ஜெபிச்சாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை பேச மாட்டறாரு. A very great saint of God, a very great convention preacher, he did call me up in the night and he did say, how much ever I am praying, the Lord is not speaking one word unto me. அதான் வனாந்தரம். That is wilderness. எவ்வளவு ஜெபிச்சாலும் எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் கர்த்தருடைய சத்தம் தனிப்பட்டவத்துல உங்களுக்கு ஒருவேளை இல்லாம இருக்கலாம்.
how much ever you pray, how much, how many ever meetings you were about to attend, maybe you might not have the presence of God personally. சிலருக்கு பிரசங்கத்தின் மூலமா கர்த்தர் பேசுறது மேட்டர் கிடையாது. யாகிட்ட தனியா பேசுற, யாகிட்ட தனியா பேசுற. For certain others, it will not be sufficient if the Lord is speaking unto them with the help of the sermon, but they will say that the Lord will have to speak with them privately. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. You will have to be as believers and not as unbelievers. அது மரண இருள் இடம். And that is a place where there, it is a shadow of death. இப்படி வனாந்தரத்து குறித்து பல விஷயங்கள் இருக்கிறது. There are many more things in this wilderness. அங்க விதைப்பு இல்ல, அங்க அறுப்பு இல்ல. Where you cannot sow, where you cannot reap. அடுத்து தண்ணீர் என்பது அபிஷேகத்தை காட்டுது. And next, water represents anointing. அப்ப தண்ணீர் இல்லாத இடம்னு சொன்னா அபிஷேகம் இல்ல. எவ்வளவுதான் தேவசமுத்திரம் வந்து காத்திருந்தாலும் ஒரு சரியான அபிஷேகம் வர மாட்டேங்குது. When we do say there is no water, how much ever you stay in the presence of God, that you will not receive the right anointing. இதான் வனாந்தரம். This is the wilderness. இந்த வருடத்துல நம்ம பலருடைய வாழ்க்கையில, நம்ம ஏறத்தால எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வனாந்தரத்தை நம்ம பார்க்க போறோம். In this year, almost in every one of our life, we are going to witness a wilderness. ஆனா கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்? But what does the Lord want to say? வனாந்தரத்துல நம்முடைய பிதாக்கள் காணப்பட்டாலும், and even if our fathers are found in the wilderness, இப்படிப்பட்ட பாதையில் அவங்க நடத்தப்பட்டாலும், and although they have been led in paths as such, அந்த வனாந்தரத்துல, in that wilderness, நம்முடைய பிதாக்களோடு, with our fathers, ஆசரிப்பு கூடாரம் காணப்பட்டது. The tabernacles were found. அதுபோல அருமையான தேவ ஜனமே, similarly, O beloved children, இந்த 2017ல எந்த சோதனை வந்தாலும், in this 2017, whatever be the trial that comes, எந்த பிரச்சனை குடும்பத்துல வந்தாலும், or whatever be the problems that comes, எந்த நஷ்டம் வந்தாலும், or whatever be the losses, எந்த இழப்பு வந்தாலும், or whatever be the thing that you are, எந்த அவமானம் வந்தாலும், whatever be the shames that you are, எந்த நிந்தை வந்தாலும், whatever be the reproaches, உன் பேர் கெடுக்கப்பட்டதா, even if your name has, இல்ல சபையை விட்டு துரத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறதா, or is a situation wherein you are going to be chased away from the church is going to come, or வேலை ஸ்தலத்தை விட்டு துரத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வருதா, or a situation wherein you are going to be fired in your workplace is going to come, இல்ல உன் குடும்பத்தை விட்டு துரத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வருதா, or is a situation going to come wherein you are going to be chased away from your family. தாவீது என்கிற தகப்பன அப்சலோம் என்கிற மகன் வீட்டை விட்டு துரத்தி விட்டான். Absalom the son, he chased away David the father. இதான் வனாந்தரம். This is wilderness. இந்த வருடத்துல எல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைக்கு ஒரு நாள் அரியர் சுழந்துடலாம். In this year, students who learns very well, he might have arrears. அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்? But what does the Lord want to say? எந்த வனாந்தரத்துல என் மகனே என் மகளே உன்னை நான் வைத்திருந்தாலும், whatever be the wilderness, O ye son and daughter, that I have kept you in, பிதாக்களோடு ஆசரிப்பு கூடாரம் காணப்பட்டது, the tabernacle was found with our fathers, உன்னோடு கூட அந்த சியோன் எருசலேம் என்கிற அந்த நித்திய வாசஸ்தலத்தை பற்றிய தரிசனம், அந்த வெளிப்படுத்தல், அந்த நம்பிக்கை, அந்த வாஞ்சை, அந்த தாகம், எந்த வனாந்தரத்திலும் சியோன் எருசலேம் என்கிற கர்த்தருடைய பரிசுத்த வாசஸ்தலம் உன்னோடு இருக்கட்டும். That thirst and that desire towards this eternal habitation, eternal tabernacle, which is New Jerusalem and Zion, will have to stay with you at whatever be the circumstance is. நாமெல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒரே வார்த்தையில இந்த மொத்த மெசேஜ் ஒரே வார்த்தையில கர்த்தர் சொல்லுகிறார். The Lord wants to tell the entire message in one word. ஒரே ஒரு வார்த்தை. In one word. நீ தான் தேவனுடைய ஆலயம். You are the temple of God. அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரையும் சேர்த்து சியோன் எருசலேமாய் அவர் கட்டுகிறார். அதான் கர்த்தருக்குள்ள நித்தியத்தில் ஆலயம். பரலோகத்தில் ஆலயம். The Lord is building all the anointed ones put together. He is building the eternal temple. அதுக்கு நீ ஜெபிக்கணும். For that you will have to pray. அந்த மாதிரியை நோக்கி பார்க்கணும். இயேசு என்கிற மாதிரியை நோக்கி பார்க்கணும். You will have to look on to that example which is Jesus Christ. எப்பொழுதும் அது உன் சிந்தையில் இருக்கணும். That will always have to be there in your mind. சோதனை வரும்போது, when a trial போராட்டம் வரும்போது, when temptations do come, பிரச்சனைகள் வரும்போது, when problems do come, சியோனை மறந்துடாதே. You should not forget Zion. எருசலேமே மறந்துடாதே. You should not forget New Jerusalem. சங்கீதக்காரன் சொல்லுகிறார். The psalmist does say, எருசலேமே, O Jerusalem, எருசலேமே, O Jerusalem, நான் உன்னை மறந்தால், if I forget thee, நான் உன்னை மறந்தால், if I forget thee, என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக, let my right hand forget his cunningness, என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக, let my right hand forget his cunningness. இந்த உலகத்துல உன் தொழிலை மறந்துடலாம், உன் குடும்பத்தை மறந்துடலாம், உன் பிள்ளைகளை மறந்துடலாம், நீ சாப்பிடுற சாப்பாட்டை மறந்துடலாம், தூங்குற தூக்கத்தை மறந்துடலாம், சியோனா எருசலேமா நான் மாறணும். இயேசு வருகிறார், அவரோடு அவரை முகமுகமாய் சந்திக்கணும், அவருடைய வருகளை எடுத்துக்கொள்ளப்படணும். அதை மட்டும் மறக்காதே. In this very world, you can forget anything of this world, the things that you were about to eat, your workplace or your children or anything of this world that belongs unto you, but Jesus Christ is coming. You will have to remember that alone in your life. அதா எரேமியா 51:50 ல கடைசில அந்த வசனம் முடியும் போது, எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது.
That is what it is written in the book of Jeremiah 50, last portion of the 51st chapter, 58th verse, last portion it is written, let Jerusalem come on to your mind. எத்தனையோ சந்தர்ப்பத்துல நாம இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் நானும் எத்தனையோ சந்தர்ப்பத்துல நான் சியோனா மாறணுங்கிறத நான் மறந்துட்டேன், நீங்க எருசலேமா மாறணுங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. இந்த உலகத்துல உலகமாக ஏதோ இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறத நினைச்சு இங்க படிக்கணும், இங்க வேலை பார்க்கணும், இங்க வீட்டை கட்டணும், வீட்டுக்கு மேல வீட்டை கட்டணும், வீட்டுக்கு மேல வீட்டை கட்டணும், வண்டிக்கு மேல வண்டியை வாங்கணும், வயலுக்கு மேல வயலை கூட்டணும். இப்படியே நம்முடைய வாழ்க்கை ஓடி போச்சு. Our ages have passed by, forgetting the very thing that I have been called for Zion and you have been called to inherit New Jerusalem. You and me have this, had this very thought that we are going to stay as a stable person on this very earth, and that is the reason why you did pursue after education and you did build houses after houses and you did so many things according to this very world. இப்ப நாம எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். Let us all make a resolution. Let us all stand up. எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்ல விரும்பறீங்களா என்ன தெரியாது, நான் சொல்றேன். I do not know whether you desire that you will have to tell it along with me, but I am telling it. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. Oh Jerusalem, if I forget thee, let my right hand forget its cunningness. வலதுகைக்கு ஒரு முக்கியமான தொழில் இருக்குது. There is a great cunningness for the right hand. வலதுகையில தான் சாப்பிடுறோம். We are eating in our right hand. நம்ம வேலை பார்க்கிறதுக்கு வலதுகை வேணும், பிள்ளைக்கு பரிச்சலுக்கு வலதுகை வேணும். So that we will have to work, we are in need of this right hand, and so that the students will have to write the exam. படிக்க, வேலை பார்க்க, சாப்பிட, எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் வலதுகை தேவை. For all things that we do, for us to eat, for us to read, for us to write the exams, we are in need of this right hand. Jeremiah 51:50. எருசலேம், உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுது, அதான் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதான் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு அர்த்தம் தெரியல, கர்த்தர் இப்ப நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். எருசலேம், உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது, சியோன் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது, என்னுடைய ரகசிய வருகை சமீபம், அது உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. The Lord looks at this very church and he does say, Jerusalem will have to come onto your mind, which means my secret coming is very, very nigh. Therefore, always in your mind, there will have to be New Jerusalem and Zion. கர்த்தாமே, நமக்கு உதவி செய்வாராக. Let God help us. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற. So that this verse might be fulfilled in our life. நாம் எந்த வனாந்தரத்தில் இருந்தாலும், whatever be the wilderness that we are in, ஏ மரண படுக்கையில் இழுத்துட்டு கிடந்தாலும் even when we are in our death bed, na yarayum kurippittu solla sila nenikiraanga nammala solranga appadi illa yarayum na kurippittu solla adha nama endha nilavarathila irundhalum na ennai seith surayil endha nilavarathila irundhalum I am including me and I am not trying to pinpoint anyone, whatever be the state that we are in, endha nilavarathila irundha Pinakasin manavi paarenga. Look at the wife of Phineas. Pinakasin manavi paarenga. Consider the wife of Phineas. Purusai irundhu pona. The husband is dead. Purusai sagodhara irundhu pona. The brother-in-law is also dead. மாமனார் இறந்து போனா. The father-in-law is also dead. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளும் சாக போறா. And in a short span even she is going to die. ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குது. And she did have a son. எதை பற்றி அவ சிந்திக்கல. She did not have the mind about anything. அந்த பிள்ளை மேல அவ சிந்தை வைக்கவில்லை. And she did not keep her mind even about that son. ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. She did not speak even one word. அப்ப பினகாசின் மனைவியே, உன் சிந்தை எல்லாம் எங்கேமா? Oh Phinehas wife, where is all thy thoughts? தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று. The tabernacle, the ark of the Lord has been taken away. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று. The ark of God has been taken away. மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. The glory is departed from Israel. அந்த தேவனுடைய பெட்டியினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை ரகசிய வருகையிலே. That ark of God is a shadow of the church of God which is going to be taken up at his coming. நம்ம வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும், எப்படிப்பட்ட வனாந்தரத்திலே கர்த்தர் நம்மை இந்த வருஷத்தில் நடத்தினாலோ, whatever happens in our life, whatever be the path of wilderness that the Lord is going to lead us in this very year, சியோன் எருசலேமை பற்றிய தரிசனம் நம்மோடு இருக்கட்டும். We will have to have a vision about New Jerusalem in us. அந்த வெளிப்படுத்த நம்மிடத்தில் இருக்கட்டும். We will have to have a revelation about it. அதை பற்றிய உபதேசம் நம்மிடத்தில் இருக்கட்டும். And we will have to have the doctrines about it. கர்த்தாமே, நமக்கு உதவி செய்வாராக. Let God help us. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே. Yeah.
தேய.